வணக்கம். நான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசுகிறேன். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஆண்டுங்கிறது என்ன ஆண்டு தெரியுமா? வைக்கம் போராட்டம் 100 ஆண்டுகளை கடந்த ஒரு ஆண்டு. இந்த ஆண்டில் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் வைக்கம் போராட்டத்தை பற்றி நம்முடைய மாணவச்செல்வங்கள் எடுத்து சொல்ல வேண்டும், பேச்சு போட்டி கட்டுரை போட்டி நடத்த வேண்டும், தந்தை பெரியார் எதற்கெல்லாம் குரல் கொடுத்தார் என்பதை எடுத்துரைக்க வேண்டும் என்று எங்களுடைய துறைக்கு அவர் உத்தரவிட்டிருக்கின்றார். அந்த வகையில் இன்றைக்கு உங்களிடம் வைக்கின்ற ஒரு வேண்டுகோள், ஸ்டூடெண்ட்ஸ், மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் நமக்கு நிறைய புத்திமதிகள் சொல்லியிருக்கிறாங்க. மனித நேயம்னா என்ன அப்படிங்கிற அந்த அடிப்படை விஷயத்தை வந்து பல்வேறு விதங்களில் வந்து நமக்கு வந்து அதை வலியுறுத்தியிருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் புத்திக்கே ஏறாமல் இருந்த மனிதர் இனத்துக்கு கூட புத்திக்கு எப்போ தருமா ஏறுச்சு? கொரோனா அப்படிங்கிற ஒரு கொடிய ஒரு நோய் நம்மளை தாக்கும் பொழுது தான் எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த 2 ஆண்டுகள் கொரோனா காலம் நமக்கு நிறையா கற்றுக் கொடுத்துச்சு. இன்றைக்கி அதெல்லாம் தாண்டி ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு பள்ளிக்கல்வித்துறையில் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கு கொண்டு வருகின்ற திட்டங்கள், ஒவ்வொரு நாளும் நான் முதல்வன் திட்டத்தில் எத்தனை பேர் பயன்பெற்றாங்க, இன்றைக்கு உயர்கல்வி ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இத்தனை பிள்ளைங்க போய் சேர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு பெருமையாக பேசுகிறோம். நம்மை பாற்று மற்ற மாநிலங்கள்லாம் பொறாமப்படுற அளவிற்கு எப்படி ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு இவ்வளோ எண்ணங்கள் உதிக்கின்றது? பள்ளி சார்ந்த ஒரு அறிவு சார்ந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு எப்படி இப்படிலாம் அவருக்கு அந்த சிந்தனை உதிக்குதுன்னு பாராட்டி நமக்கெல்லாம் அவ்வளோ ஒரு பெருமையை தேடி தந்து கொண்டிருக்கும் பொழுது, ஒரு நிகழ்வு ஒரு 2 நாட்கள் முன்பு, அது எந்த மாவட்டம் எந்த பள்ளி எந்த மாணவனா நான் சொல்ல நான் விரும்பலை. பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் நான் வைக்கின்ற வேண்டுகோள் ஒன்றே ஒன்று தான், பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் போகும்போது உங்களுடைய புத்தியை கூர்மைப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகணும். நாங்கள் உங்களை கூர்நோக்கு இல்லத்தில் சேர்க்கணும்னு நாங்கள் ஆசைப்படலை. ஆனால் ஒரு சில சம்பவங்கள் எங்களை மிகவும் பாதிக்கடைகிறது, பாதிப்பு அடைய செய்கின்றது என்பதை காட்டிலும் சம்டைம்ஸ் ரொம்ப சோர்வாக ஆகிடுவோம் நாங்கள். ஏன்னா நாங்கள் ஒரு ஆங்கிளில் திங்க் பண்ணி இந்த மாணவ செல்வங்களை அறிவு சார்ந்து கொண்டு வரணும்னு ஆசைப்படும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த வேற்றுமை, ஒரே ஊருக்காரங்களாக இருக்கிறீங்க, ஒரே மனித இனமாக இருக்கிறீங்க, எல்லாரும் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வேற்றுமை உணர்வை, அந்த வேற்றுமை உணர்வை விதைக்கின்ற எந்த சக்திகளாக இருந்தாலும் சரி, அவர்களை ஒடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம். தவறு செய்வர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கின்ற அதே வேளையில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஒரு மாணவ செல்வன், அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற ஏன் அந்த மாணவனுடைய தங்கச்சியர்களோட நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் பேசியிருக்கிறேன். நான் அந்த குழந்தைக்கு தேவைப்படுகின்ற அந்த மாணவியாக இருந்தாலும் சரி, அவருடைய அண்ணனாக இருந்தாலும், தாக்கப்பட்ட அந்த அண்ணனாக இருந்தாலும், அந்த 2 என்னுடைய தம்பிகளையும் தங்கைகளையும் பாதுகாப்பான முறையில் ஒரு நல்ல ஒரு கல்வி நிறுவனத்தில் நான் வந்து சேர்த்து நான் படிக்க வைப்பேன். அது ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்னுடைய கடமை. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு மாணவ செல்வங்களும் நான் எப்படி உங்களை வந்து ஒரு தம்பியாக தங்கையாக பார்க்குறேனோ, நீங்களும் நட்பு வட்டாரம் அதை தாண்டி நம்மளுடைய அண்ணன்களாக, நம்முடைய தம்பிகளாக, நம்முடைய நண்பர்களாக எல்லாத்தையும் பாருங்கள். நீங்கள் எல்லாருக்கும் எல்லாம் அந்த வார்த்தை, அந்த சொல் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சொல். அதை இன்றைக்கி முதலமைச்சர் பயன்படுத்துகிறார் என்று சொல்லும் பொழுது அதை தயவுசெய்து மனதில் வாங்கி கொண்டு, முதலமைச்சர் அடிக்கடி சொல்வது போல் படிப்பில் கவனம் செலுத்துங்கள். படிப்பு மட்டும்தான் நமக்கு முக்கியம். நமக்கு ஆக நாம் நமக்குள்ளாரையும் வந்து ஒரு வேற்றுமை உணர்வை வந்து உருவாக்குன்ற மாதிரி தயவுசெய்து செய்யாதீர்கள். உங்களுக்காக இன்றைக்கு பல திட்டங்களை தீட்டி கொண்டிருக்கின்ற முதலமைச்சரை பெருமைப்பட வைங்க. மற்ற மாநிலங்கள் நம்மளை பார்க்கும்போது இன்றைக்கு வந்து ஒரு மிகவும் ஒரு பெருமைக்குரிய விஷயத்தில் நான் பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கி பார்க்கும் பொழுது, குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை என்று வரும்பொழுது பல பெருமைகளை இன்றைக்கி நாம் நிலைநாட்டி கொண்டிருக்கின்றோம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், திருப்பி நான் சொல்கிறேன், ஒரு அமைச்சராக நான் சொல்லலை, உங்களில் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து, ஏன் உங்களுடைய அண்ணனாக நான் சொல்கிறேன். நான் என்னுடைய தம்பிகளுக்கும் என்னுடைய தங்கைகளுக்கும் நான் வைக்கின்ற வேண்டுகோள், அனைவரையும் அரவணைத்து செல்லுங்கள். அதுதான் இந்த ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நாம் எடுத்துக்கொள்கின்ற உறுதிமொழியாக இருக்கும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இது போன்ற ஒரு சம்பவங்கள் இனியும் நடக்காத வண்ணம் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. ஏன்னா எல்லாத்தையுமே அரசாங்கம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உங்களை நம்பி தான் நாங்கள் பார்க்குறோம். ஆக அந்த மாற்றத்தை உருவாக்க வேண்டிய அந்த வயது யாருக்கு உண்டு என்று சொன்னால் பள்ளி மாணவர்கள் நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஆமாம், நீங்கள் தான் எங்களுக்கும் ஏன் நமக்கான முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்தக்கூடிய சக்திகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற என்னுடைய வேண்டுகோளை வைக்கின்றேன். தேங்க்யூ.